இருக்கிறவரே ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர். ஹல்லேலூயா, க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நானும் மை வாழ்த்துகின்றே. நீனைக்கின்றே இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நானும் மை வாழ்த்துகின்றே. நன்மைகள் நீ நினைக்கின்றேன். கைகளை உயர்த்தி, ஏசுவே, 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 ஏசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி, அளவில்லாத ஸ்நேகத்திற்காய். அல்லேலூயா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய், திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காய், யேசுவே. சலபகர பலபதர பலனதர ஜீசஸ், யேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய் நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். எதிர்க்கின்றவர் முன்பேலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி, அப்பா அன்பாக கனம் பண்ணினே. எதிர்க்கின்றவர் முன்பேலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி அன்பாக கனம் பண்ணின. நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர் அம்மா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஜீசஸ், யேசுவே, யேசுவே, ஏசுவே.
அளவில்லா சிநேகத்திற்கா நன்றி அளவில்லாத சிநேகமே ஓ என்ன நான் செலுத்திடுவேன் என்ன நான் ஆயிரம் பாடல்களோ ஆயிரம் என் உயிர் காலம் முழுவதும் என் உயிர் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் இயேசுவே ராஜா அளவில்லா ஸ்நேகத்திற்கார் நந்தி நந்தி ராஜா அளவில்லா ஸ்நேகத்திற்கார் இயேசுவே ரமக்ரே மாம்ரே செலரே Oh Jesus, yes. Hallelujah. Namathe sollunga Yesuve, Yesuve. Avar namathe solli paadugal, uyarthi paadugal. ரஹமல சேகமராதனரே ஆமே நந்தி ஓ அளவில்லாத ஸ்நேகமே நந்தி நந்தி ராஜா ரலஹரே மகரால வரதல் அறியாதரா ரெண்டு கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகளை நினைக்கிறேன் ஓ இஸ்ரவேலின் ராஜாவே மனதார சொல்ல என் தேவனா நான் உம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே நன்மைகளை நினைக்கிறேன் அப்பா இயேசுவே லஹமசே நந்தி ராஜா நந்தி அளவில்லாத ஸ்நேகமே நந்தி நந்தி ராஜா அளவில்லா ஸ்நேகத்திற்கா நன்றி நல்ல கரங்களை கட்டி அவருக்கு மகிமை முழுபலத்தோடு 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 லோரி பலபா சந்தரபா கரமாரிமா ரிமலபா ஹந்தரா லகபரா ஹந்தரா லோரே 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 ஜீசஸ் 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 ஜீசஸ்
Jesus. Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் கடந்த வாரம் முழுவதும் தேவன் நீரங்களை அதிசயமாய் நடத்தி ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலும் உடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கும்படி தேவன் பாராட்டி இருக்கிற உடைய மேலான தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனையை கத்ததாமை பொறுப்படுத்தி நடத்துவீராக. உடைய பிரசன்னத்தினால் நிலத்தை கத்தை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் கத்துடைய பிரசனம் எங்களை பலப்படுத்தும்படி செபிக்கிற ஆண்டவர் நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை மகிமைப்படுத்த கத்த கிருபை செய்யுங்க. உடைய ஆளுகை ஆண்டவர் உடைய பிரசனத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கத்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிற தடையில்லாமல் வந்து சேர கத்தர் கிருபை செய். ஆன்லைன் மூலமாக இணைந்து இந்த ஆராதனை கலந்திருக்கிறவர்கள் இருக்கிற இடங்களிலே அந்த பிரசன்னத்தை அனுபவித்து உண்மையிலே மகிழ்ந்து கழிவுற கத்தர் கிருபை செய்வீராக. நடத்துகிற உடைய மகனையும் கத்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும். எல்லா தடைகளையும் மாற்றும். எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். முற்றிலும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் இவ்வளவு பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அப்படி எழுந்து நின்று 113வது சங்கீதத்தை சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 113. ஹல்லேலூயா. சங்கீதம் 113. சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர். அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி 2வது வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாமா? இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன்ல இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. இம்மட்டு உதவின எபெனேசர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து அதிசயமாய் நடத்தி வருகிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நாம் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பாடல்களை பாடும்போது நல்ல முழுமையாய் உங்களை அர்ப்பணித்து ஆமே நல்ல உற்சாகத்தோடு கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி உணர்ந்து வெறும் உதட்டின் சத்தமாய் அல்ல. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை நான் மறப்பேனும் உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. பாடுங்க. எபினேசரே என் துணையாளரே. ஆமென். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா? பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா? கிருபையாண்டவரே லவ் யூ பா. பெயர் சொல்லி என்னை
ஆமென். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதோ, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பே உமது அன்பை தகப்பனே, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதரே, என் துணையாளரே ஆராதரே. ஆமென். எபினேசரே ஆராதரே, என் துணையாளரே. மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்திரையா, மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல். கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே என் துணையாளரே ஆராதரே. எபினேசரே என் துணையாளரே ஆராதரே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்று மறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மரண்மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, என்னை அடித்தாலுமே. கனிவாக என்னை நீ தேற்றினீரையா, கனிவாக என்னை நீ. சந்தோஷமாய் கரங்களை தட்டி மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. இருளனை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்று மறியாமல் தவிகையிலே, அல்லேலூயா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, கரங்களை தட்டி மறப்பேனோ,
நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபினேசரே என் துணையாளரே ஓ மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே எபினேசரே என் துணையாளரே அல்லேலூயா எபினேசரே எங்கள் நல்ல துணையாளரே நன்றியோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை எங்கள் எபினேசரே எங்கள் நல்ல துணையாளரே நன்றி செலுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார் ஹல்லேலூயா தன் வாழ்க்கையில் தேவன் நடத்தின பாதைகளை திரும்பி பார்த்து தாவீது சொல்லுகிறார் தேவரீரனை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம் என் வீடும் ஏமாத்திரம் ஆண்டவரே நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே நன்றி சொல்கிறே நான் நன்றி சொல்கிறே கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே அப்படி முழங்கால் படிக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில் நன்றி அப்பா ஜீசஸ் ராஜா இயேசு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே ஓ அநாதையாய் அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஒருவருக்கே உங்க ஒருவருக்கே நன்றி அப்பா நன்றி ராஜா ஆமென் எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்திரே எதிராய் வந்த சூழ்ச்சிகள் முறியடி கிருபையாண்டவரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்திரே மனதார நன்றி செலுத்துவோமா அப்பா ஒருவருக்கு நன்றி ராஜா நன்றி இயேசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்னைய நினைச்சு நடத்துறீங்களேப்பா என்னைய நினைச்சு கிருபை தரீங்களேப்பா நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆமென்
பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. க்ளோரி பரிசுத்தமாய் வாழ்வுமாள் துணை செய்தீரே. கரங்களை விரித்து உயர்த்தி அப்பா நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். சபையாய் ஒரே சத்தமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நன்றி, இயேசப்பா நன்றி, இயேசப்பா இயேசப்பா ராலா பாக்கா மாமா தானா டாலரே. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா. ஒரே சத்தமாயப்பா ஆமென். அவர் நடத்துகிற கிருபைகளுக்காக ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உறைவிடமும் உடையும் தந்து, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தேன். ஒரே சத்தமாய் அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ் ஜீசஸ் குருடனை போல் பாதை அறியா குருடனை போல் வாழ்ந்தேன் ஐயா. ஆமென். பாசத்தோடு கண்களையே ஒரே சத்தமாயப்பா ராஜா ராஜா ராடரஹந்தரல பக்கரமா ரிமலபதரமா சந்தரா லகதரா லேகரா ஹட்டரா ரிமம்ரா லகதனரல ராதனரா. ஆமே. மனதார நன்றி செலுத்துக, மனதார நன்றி செலுத்துக. நன்றி இயேசுவே. அப்பா எங்களை கிருபையாய் நடத்துகிறீர், அதிசயமாய் நடத்துகிறீர். எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாதா ஆண்டவரே, எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாதப்பா. Glory, glory, glory. Sharaba karala ribada daraba. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடுங்கள். கர்த்தரல்லவா நம்மை நடத்துகிறார், கர்த்தரல்லவா நம்மை நடத்துகிறார். கர்த்தர் மாத்திரம் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தார், கர்த்தர் மட்டும் நம் பட்சத்தில் இராமல் இருந்திருந்தார், இன்னைக்கு நாம இல்லை. கிருபை 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 நம்மை ஒரு பொருட்டாய் எண்ணி நடத்துகிறாரே, பிள்ளையாய் மாட்டி சுமக்கிறாரே. அவருடைய கிருபை பெரியதல்லவா, அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. சபகர பலபரா ரிமகர மமரா ரஹஜரலபரா அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது,
அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, எவ்வளவு அதிசயமாய் நடத்தி வருகிறார், விட்டு கொடுக்காம நடத்துகிறார் அல்லவா. குறைகள் அறிந்து நடத்துகிறாரே, பலவீனம் அறிந்து சுமக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவனவ, எவ்வளவு நல்ல தேவனவ. மனதார மனதார ஜீசஸ், 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 ஜீசஸ். நீ நல்லவ, நீர் வல்லவ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இயேசு அப்பா சொல்லுங்க, இயேசு அப்பா ராஜா. ஓசபா நன்றி செலுத்துகிறோ, மகிமைப்படுத்துகிறோ. சீச நன்றியோடு மை துதிக்கிறோம். நீர் நல்ல தேவன், நீர் மாத்திர நல்ல. உமை மனதார துதிக்கிறோம். அப்படியே எழுந்து நிற்கலாம். ஆண்டு வசனத்தில் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே உம்மையே. சொல்லுங்க, என் நாட்கள், என் நாட்கள், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, ஒரே சத்தமாய் உம்மையே உம்மையே. நான் உம்மையே குளோரி. நன்றியோடு தேவனை பாடி ஆராதிக்கலாமா? எல்லாம் சந்தோஷமாய் கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, அப்பா உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே உம்மையே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவ நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் பெயர் சொல்லி அழைத்தவ நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே இயேசப்பா உம்மையே
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே குளோரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினால் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க. நன்றியோடே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று உலகம் தள்ளது மாதிரி நீங்க தள்ளலப்பா, அதனால இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் உங்க சமூகத்துல. ஆமென். நீர் எனக்காக மீண்டும் வருவீரே, என் நாட்கள் மூடி என் சுவாசம் ஒழியும் வரை அப்பா உம்மையே ஓ ஆராதிப்பேன் உம்மையே. என் நாட்கள் மூடியும் வரை அப்படியே கைகளை செய்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே ஆராதனை உமக்கே. இந்த நுயிருள்ள நாட்கள், இந்த நுயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நுயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஜீசஸ் ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஒரு விஷயம் கூட சொல்லுமா. எந்த நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே. என் ஜீவன் பிரியும் வரை, உம்மையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் எல்லா புகழும் எல்லா மகிமையும்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதி. சொல்லுங்க, என் நாட்கள், என் நாட்கள் துதிச்சுட்டே இருக்கணும். தொழுது கொண்டே, துதித்து கொண்டே, கடைசி மூச்சு வர உங்களை துதிச்சுட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். ஓர வல கதனராம்மையே. கர்த்தர் நல்லவர், எவ்வளவு நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களா, ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களா? சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னையும் கட்டர் கர்த்தர் கேட்டு அருளை என்னை விசாலத்திலே வைத்தார். எவ்வளவு நல்ல தேவன். என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை, என் மேல் நீர் வைத்த மட்டும் என்னை ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, அன்பாலெல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே. மனதார சொல்லுவோம், ராஜா, ராஜா, நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானது. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. ஒரு விஷயம் கூட, என் மேல் நீர் வைத்த, என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நன்றியோடு, என் மேல் இம்மட்டும் நடத்தினதே. கைகளை விரித்து கண்களை ஏறெடுத்து சொல்லுவோமா, ஒன்றும் இல்ல நிலை கண்டே அமேன். அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. ராஜா, ராஜா, நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்று உங்க தயவு, உங்க தயவு, உங்க தயவு பெற்று நீதியும் ஞானமோ, நீதியும் ஒரே சத்தமா இயேசுவே, இயேசுவே,
நீதியும் ஞானமுமானவரே எங்கள் இயேசுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நீதியும் ஞானமுமானவரே. எங்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமான எங்கள் இயேசுவே நீங்க தான்ப்பா எங்களுக்கு ஆதரவு. எங்களுக்கு ஆதரவே நீங்க நன்றியோடு சொல்லுவீங்க. கைகளை விரித்து உயர்த்தி அற்பமான ஜீசஸ் அசட்டை பண்ணாதவரே தயவால் நான் பெற்றேன். ஹல்லேலூயா. தயவால் பெற்றேன். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்து நீர் முழு முகத்தை மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவனான உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உங்க தயவுல தான் நிக்கிறோம். நீங்க ஒரு செகண்ட் மறைத்தால் கூட நாங்க இல்லப்பா. அடுத்த செகண்ட் கிருபையப்பா, கிருபையினாலே வாழ்கிறோம், கிருபையினாலே வாழ்கிறோம். நித்திய கண்மலையே அசையாத பர்வதமே அரணான கோட்டையே நித்திய கண்மலையே அசையாத பர்வதமே ஓ அரணான கோட்டையே நான் அம்பும் கேடகமே உம்மை என்றும் நம்பியுள்ளேன். உம்மை என்றும் வெட்கப்பட்டு போம் ஆமேனுமை ஜீசஸ். வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமேன். வெட்கப்பட்டு போவது வெட்கப்பட்டு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நல்ல முழு பலத்தோடு கர்த்தரை நம்பின சனமே, கர்த்தரை நம்புகிற சபையே, நீ வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டா. நீ வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டா. இதுவரை நடத்தினவர் உண்டு. தண்ணீரை கடந்தாலும் உன்னோடு இருப்பேன் என்றவர், ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உண்மையில் புரளாமல் காக்கிறவர், அக்கறியில் நடந்தாலும் உன்னை வேகாதிருக்க பண்ணுகிறவர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வர பண்ணி செழிப்பான இடத்தை நம்மை கொண்டு வந்து விடுகிறவர் உண்டு. ஜீசஸ் ஜீசஸ் ஆமென். Thank you Father. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி வாழ்கின்றே ஏசையா. உம்மை தான் சார்ந்து வாழ்கின்றே ஏசையா.
உலகமோ நிலையில் சாய்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ சாய்ந்து கொள்ள ஆமே நித்திய அசையாத பர்வதம் glory oh my end oh my Jesus glory amen வெட்கப்பட்டு அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன் ஆமென் போன வாரம் அறிவித்தது போல நாளைக்கு நமக்கு ஒரே ஆராதனையாக தான் நடைபெறும் காலை 6 முதல் 8:30 வரைக்கும் அந்த ஆராதனை இருக்கும் நாளைக்கு 2வது ஆராதனை கிடையாது நமக்கு நம்முடைய ஸ்தாபனத்தின் பொது கன்வென்ஷன் நடக்கிறதுனால இந்த பொதுவான கூடுகை நாளை காலை 8:30 கடமில்லை கொண்டு ஃபுல் காஸ்பல் சபையில் வைத்து பொது ஆராதனை நடைபெறும் எனவே நாளைக்கு 2வது ஆராதனை கிடையாது முதல் ஆராதனை உண்டு முதல் ஆராதனைக்கு கடந்து வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் மேலே ஃபுல்லானாலும் கீழே நம்ம எல்இடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் எனவே ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கடந்து வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் கேட்டுவிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம் பேசலாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் அடிமை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனை மகிமைப்படுத்துகிறேன் நான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறேன் இங்கே நாகர்கோவில் ஸ்டடி சென்டரில் அந்த கவர்மெண்ட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்த பிறகு அதில் எக்ஸஸாக இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரையுமே வந்து டெபுட்டேட் பண்ணி வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் அப்படி அனுப்பிகிட்டே இருந்தாங்க பர்டிகுலராக இந்த நான் லைசன் ஆஃபீஸராக இருக்கிறேன் அந்த கேடர் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இல்லாததுனால இந்த ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்கன்னா அசிஸ்டன்ஸ் ஏஎஸ்ஓ ஆட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஆட்டு டீ ப்ரொமோட் பண்ணி எங்களை வந்து டெபுட்டேட் பண்ணி வந்து இது பண்ண ஆர்டர் கொடுத்தாங்க ஜனவரி மாதம் வந்து உடனே அது எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது அதனால் நாங்கள் வந்து ஸ்டே வாங்கிட்டோம் அந்த ஸ்டே வந்து லைவ்லே இருந்து இப்போ லாஸ்ட்டு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து திரும்பியும் வந்து அடுத்தது ஒரு ஜிஓ க்ரியேட் பண்ணி அவங்க வந்துட்டு லேப் அசிஸ்டண்ட் ஆட்டு ஆக்சுவலாக வந்து அந்த லேப் அசிஸ்டண்ட்னு சொல்கிறது அதோட குவாலிஃபிகேஷன் வந்து 12th குவாலிஃபிகேஷன் தான் வரும் அவங்களோட இது என்னென்னா பர்பஸாக பண்ணுறாங்க அப்படி வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இதில் மோஸ்ட்லி லைசன் ஆஃபீஸராக இருக்கவங்க எல்லாமே PhD முடித்தவங்க தான் இருப்பாங்க அப்போ பர்பஸ் ஆட்டு அப்படி ஓடிட்டே இருந்து நான் அதை வந்து ரொம்ப இது பண்ணல ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு உள்ள இதிலே இருந்தேன் அப்போ இந்த VBS வந்து கரெக்டாக வந்து மே மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு அப்போ அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டில் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கிற டைமில் இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல கரெக்டாக வந்து 1ஆம் தேதி லீவு 2ஆம் தேதி நான் வந்து இஎல் கொடுக்குறதுக்க வேண்டிய அந்த VBS நாளுக்கு லீவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலம் போச்சமே ஆஃபீஸ் மொத்தம் அப்படி பரபரப்பாட்டே இருந்து ஏன்னா என் கூட வந்து 8 பேர் இங்கே ஆஃபீஸில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜிஓக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்போ காலமாக சொல்கிறாங்க சார் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஆர்டர் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் அப்போ வந்து உடனே அட்டன்ஸ் கையெழுத்து போடலை அப்போ நான் அப்படியே இருந்தேன் இனி இங்கே இருந்தேன்னா வந்து உடனே ஆர்டர் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து நேராக சர்ச்சில் VBS 2வது நாள் அப்போ இங்கேயும் நிறைய வேலை இருந்ததுனால ஓடி இங்கே வந்துட்டேன் ஆனால் மெயில் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு
ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, எப்படியாகும் சார் ஆர்டர் வந்திருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு. அந்த எட்டு பேரும் வந்து ஆல்ரெடி ஸ்டே வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஸ்டே கிடச்சிட்டு. அந்த ஆர்டரை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தால அதில் வந்து திண்டிவனம் போட்டிருந்து, என்னை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டாந்தேதி மத்தியானம் என்ன ரிலீவ் பண்ணிட்டான், ரிலீவிங் ஆர்டர் சேர்த்தே அதில் அடிச்சிட்டாங்க. அடித்து திண்டிவனத்தில் வந்து வெரி நெக்ஸ்ட் டே மூணாந்தேதி வந்து நான் ஜாயின் பண்ணணும், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து லேப் அசிஸ்டண்ட்டாக போட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே ஓடலை, ரொம்ப சோர்ந்து போனேன். அதனால் கத்தர் பலப்படுத்தினார். பாஸ்டர் வந்துட்டு உடனே நல்ல வார்த்தையை கொடுத்தாங்க, புலம்பல் மூன்றாவது அதிகாரம் அதில் 31-32, கத்தர் என்னது சஞ்சலத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் கத்தர் உருக்கமான கிருபையின் இறக்கத்தினால வந்துட்டு என்ன இறங்குவார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்தாங்க. நான் பலப்பட்டு அப்படி இருந்தேன். ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடினதும் வந்துட்டு எனக்கு ரொம்ப இதாகிட்டேன். ஏன்னா மெடிக்கல் லீவு நான் வந்து கொடுத்தேன், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. மெடிக்கல் லீவ் எதுவுமே கிடையாது, டைரக்ட் ரிலீவிங் ஆர்டர் தான், அதை வாங்கிட்டு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் வந்து ரெண்டு மூணு நாள் அப்படி ஒரு வாரம் ஆனதுமே வந்துட்டு நம்ம ஒரு இடமுமே வேலையில் இல்லை, ரிலீவ்டான் சர்வீஸ் அப்படி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இருந்தேன். இந்த பிள்ளைகளையும் விட்டுட்டு சபையும் விட்டு எப்படி திண்டி வண்ணத்தில் போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் வந்து பிந்து அந்த இவ்வளோ நான் இப்போ என்ன நினச்சேன்னா, எல்லாம் வேறு ரிலீஜன் மக்கள்லாம் அந்த ஆஃபீஸில் இருக்காங்க, அப்போ எனக்கு மட்டும் பர்டிகுலராக இந்த இது வந்துட்டு அப்படின்னு. ஏன்னா அந்த ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போட ஜமையாக உங்கள் ஜெபம் வந்து உங்களை கைவிடாது அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து அப்படின்னு பார்த்தேன். ஆனால் 11ஆம் தேதி வந்து பாஸ்டர் வந்து கடமலை குண்டில் ஒரு வார்த்தை கொடுக்கும்போது சொன்னாங்க, குரங்கு கையில் பழத்தை கொடுத்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த சோதனை வந்து அந்த பழத்துக்கு இல்லை குரங்குக்கு. அதே மாதிரி தான் சாத்தாங்கையில் என்ன வந்துட்டு கொடுத்துருந்து கொடுத்துட்டு கத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்ன வேணாலும் சஞ்சலப்படுத்திக்கோ, ஆனால் அவனை வந்து நாகர்கோவிலேருந்து எந்த விதத்துலேயும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஆர்டரையும் கொடுத்துட்டார். அதுதான் உணர்ந்தேன். ஏன்னா கரெக்டாக 10ஆம் தேதி எனக்கு வந்து ஸ்டே ஆர்டர் கிடச்சி, 10ஆம் தேதி கிடச்சி எல்லோரும் ஸ்டேக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கூட சேர்ந்து இது டைரக்ஷனும் கிடச்சிட்டு வந்துட்டு ஸ்டாட்டிஸ்கோ கொடுத்தாங்க. வெரி நெக்ஸ்ட் டே 11ஆம் தேதி அதே ஆஃபீஸில் நான் திரும்ப போவேன்னு நினைக்கல, நான் வந்து சிதம்பரம் போகிறது மாதிரி தான் இருந்தேன். திண்டிவனம் போய் ஜாயின் பண்ண வேலை வேணும்னா திண்டிவனம் தான் போய் ஆகணும். அப்போ வந்து வெரி நெக்ஸ்ட் டே 11ஆம் தேதியே வந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே என்ட்ராக கத்தர் கிருபை செய்தார். கத்தருடைய பெரிதான கிருபை, தகுதி எந்த தகுதியும் இல்லாத என்னையும் கத்தர் அவருடைய இறக்கத்தினால மீண்டும் இந்த இடத்துல வேலை பக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த ஆர்டரெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறோம். இன்னும் வந்து அவங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அந்த ஆர்டரை ஒபே பண்ண மாதிரியே இல்லை, அந்த டைரக்ஷனை சீக்கிரமாக கத்தர் எல்லாம் அனுகூலம் பண்ண யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டு சுருக்கமான சாட்சி. தேங்க்யூ. கத்தர் நல்லவர். ஹாலலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹாலலூயா. கத்தாவே நீ நல்லவர். ஆமென். தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. ஹாலலூயா. கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தையை கடந்த நாள் இரவில் ஆவியானவர் சிந்தையில் கொண்டு வந்தார். 59வது சங்கீதம் 59வது சங்கீதம் ஜீசஸ் அதனுடைய 10வது வசனம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த மொத்தம் 6 வார்த்தைகள் சத்தமாக இந்த வார்த்தைகளை வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 52வது சங்கீதத்திலிருந்து நீங்கள் வரிசையாக படித்தீங்கன்னா, சவுலுக்கு தப்பி ஓடும்போது பாடப்பட்ட சங்கீதங்கள். அதில் 59வது சங்கீதம் என்பது ரொம்ப ஒரு ஆபத்தான நேரம். சவுல் தாவீதை கொல்லுவதற்கு ஆட்களை அனுப்புகிறான் ஏவல் ஆட்களை அனுப்புகிறான். ஆமே. வெகுமதிகளை கொடுத்து இவனை கொண்டுட்டு வாங்க. அவங்களுடைய டியூட்டியே கொலை செய்கிறது தான். இப்படி ஆட்களை அனுப்பும்போது தாவீது பாடுகிற வார்த்தை தான் இது. என் தேவன்
கிருபையாய் என்னை சந்திப்பார். ஃபஸ்ட்டு அழுறார் தாவீது, அழுறார். ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை தப்பு வையும், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும், என்னை ரட்சியும், பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லி ஆரம்பத்தில் அவர் முறையிட்டு விட்டு அதன் பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமாக தன் ஆத்மாவை தேற்றுகிறார். தாவீதுடைய சங்கீதங்களில் நமக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப புலம்புவார், திடீர் ரொம்ப அழுவார், அதுக்கப்புறம் அவரே தம்மை தேற்றுவார். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற. அவரே நம்மை தேற்றுவதற்கு யாரும் இல்லைனாலும் நாமே நம்ம தேற்றி பழகணும். ஆமே, எப்போவுமே சாமுவேல் வந்து தாவீதை தேட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் ஏன் கலங்குற, ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமே, நம்ம தேட்ட, நீ ஆத்மாவே நீ ஏன் கலங்குற. இப்போ சத்துருக்கள் ஏவலாட்கள் நெருங்கி வருகிற டைம், மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரடி தூரம் என்கிற நிலை. ஒன்பதாம் சங்கீதத்தில் தாவீது பாடுகிறார், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். அப்போ அந்த வாசல் வரைக்கும் போயாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் தாவீது தம்முடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஆமென். சவுலி நாட்கள் நெருங்கினது உண்மைதான், ஆனால் அவர்கள் என்னை வந்து சந்திப்பதற்கு முன்னமே அவர் என்னை வந்து சந்திப்பார். ஹல்லேலூயா. சத்துரு வந்து சந்திப்பதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை சந்தித்தால் அதன் பிறகு வருகிற சத்துருவின் சந்திப்பு ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன், சத்துரு மூர்க்கம் கொண்டு வருவான், மூர்க்கம் கொண்டு வருவான். அந்த சத்துரு கையில் நம்ம அகப்பட்டால் தாவீதே சொல்றாரு, உயிரோடையே விழுங்கிருப்பாங்க. நம்மளெல்லாம் உயிரோட விழுங்குற அளவுக்கு பெரிய வாய் வச்சிருக்காங்க, உயிரோடையே விழுங்கிருப்பாங்க. ஆனால் சத்துரு ஆரவாரத்தோடு புறப்பட்டு வரான், ஆனால் அவன் நம்மை சந்திப்பதற்கு முன்னமே கர்த்தர் சந்திக்கும் போது, புறப்படும் போது இருந்த ஆக்ரோஷம் கிட்ட வரும்போது சத்துருக்கு இல்லாமலே போயிடும். அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று. எனவேதான் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. என்னை அபிஷேகித்தது உண்மையானால், என்னை அழைத்தது உண்மையானால், என்னை தெரிந்தெடுத்தது உண்மையானால், என் சத்துரு என்னை நெருங்குவதற்கு முன்னமே என் தேவன், சொல்லுங்க என் தேவன் என்னை தம்முடைய கிருபையினால் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சந்திப்பு தான் நமக்கு தேவை. அதுதான் இங்கே ஒன்பதாவது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், அவன் வல்லமையை நான் கண்டு. அடுத்த வார்த்தை, உமக்கு காத்திருப்பேன். அவன் பக்கத்தில் வந்துட்டான், அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். என் தேவன் தம்முடைய கிருபையினால் சந்திக்கிறதற்கு, கோபத்தில் சந்திக்கிறதற்கு. ஆண்டவருடைய சந்திப்பு வார்னிங், ஒரு வார்னிங் வேர்டு தான். என்ன தெரியுமா, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுறதெல்லாம் வார்னிங் ஆகும், வராரு கேர்ஃபுல்லாக இருந்து. ஆனால் இங்கே தாவீது சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய கிருபையினால் சந்திக்கிறதுனா எனக்கு அனுகூலம் பண்ண, எனக்கு ஃபேவராக நிற்க. ஆமே, ஹல்லேலூயா. பக்கத்தில் ஆயிரமும் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் நான் விழாதபடி நிற்க என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், கிருபையினால் என்னை சந்திப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் ஆபிரகாம் 4 பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறார், யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி விடுகிறான் என்று
14:15 சொல்லப்பட்டிருக்கிறது. துரத்தி விட்டான். பொதுவாகவே ராஜாக்களோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சா தோற்கிற ராஜாக்களை கொண்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ராஜாக்கள், ராஜரத்தம். இப்போ ராஜரத்தம் எப்பவுமே பழி வாங்க துடிக்கும். அது எப்பவுமே அந்த ராஜரத்தம் என்பது அப்படி தான். அவங்களால தோல்வி அக்செப்ட் பண்ணவே முடியாது. எனவே தான் தோற்கிற ராஜாக்களுடைய குழந்தைகளை விட கொண்டு விடுவார்கள். ஏன்னா அவனுக்குள்ள ஓடுகிறது ராஜரத்தம். ஆனால் இங்கே ஆபிரகாம் கொலை செய்யவில்லை, துரத்தி விடுகிறான். துரத்தி விடப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நான்கு பெரிய ராஜாக்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் அவன் யாருக்காக யுத்தம் பண்ணுகிறான் என்றால் லோத்துக்காக. லோத்து எந்த தேசத்தில் இருக்கிறான்? சோதோம் தேசத்தில். சோதோம் தேவனுக்கு அருவறுப்பான பட்டணம். அந்த சோதோமின் ராஜா இப்பொழுது அதனுடைய 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு எதிர்கொண்டு போனான் சகல பொருட்களையும் எல்லாம் எடுத்து. சோதோமின் ராஜா புறப்பட்டு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகிறான். ஆபிரகாம் அட்டாக் பண்ண போகல. ஆனால் இப்போ எதுக்கு போகிறான் என்றால் ஆபிரகாமோடு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம். சோதோம் என்றாலே ஆண்டவருக்கு பிடிக்கல. சத்துருவானவன் பல விதங்களிலே நம்மை நெருங்க பார்ப்பான். ஆமென். கடுமையான வார்த்தைகளை பேசி மாத்திரமல்ல சத்துரு நெருங்குகிறவன், இன்பமானவைகளையும் பேசி நெருங்குகிறவனாயிருக்கிறான். இப்பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறான். சோதோமின் ராஜா அவனுக்கு எதிர்கொண்டு போகிறான். ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு முன்பதாக, சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திப்பதற்கு முன்பதாக 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அன்றியும் ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை மீட் பண்றார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், கிருபையினால் சந்திப்பார். தேவனோடு உள்ள சந்திப்புக்கு பிறகு வருகிற சத்ருவின் சந்திப்பினால் ஒரு தேவ பிள்ளைக்கு பாதிப்பு கிடையாது. இன்னைக்கு தேவனோடு உள்ள சந்திப்பு இல்லாம போய் மீட் பண்றதுல தான் அநேகர் தோல்வியை கண்டு அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இல்லாமல் போகிறார்கள். தேவனோடு உள்ள சந்திப்புக்கு பிற்பாடு உள்ள சந்திப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு தோல்வி வர வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எதற்கு காத்திருக்கணும்னா, அவர் என்னை சந்திப்பார், அவர் என்னை சந்திப்பார். இப்பொழுது கர்த்தர் சந்தித்து ஆபிரகாமுக்கு என்ன செய்கிற? முதலாவது பலன் கொடுக்கிறார். பலன், அது அடையாளம் தான். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் யுத்தம் பண்ணி டயர்டா வரார். ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை எதுக்கு தெரியும்? என்ன தெரியுமா? பலன். பலன், பலன் கொடுக்கிறார். ரெண்டாவது தெளிவு. என்ன தெளிவு? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 20வது வசனத்தில் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு. ஆபிரகாம் என்ன நினைச்சிட்டு வர்றார்? அப்பாடா, நம்ம நல்லா ஃபைட் பண்ணியாச்சு. அப்படிதான் இருக்கு. ஆபிரகாம் 318 பேரை கூட்டிட்டு போய் அவர்களை துரத்தி விட்டு வரும்போது ஆபிரகாம்ட்ட சொல்றாரு, மெல்கிசேதே கிறிஸ்துவுக்கு நிழலாய் சொல்லப்படுகிறவர், சாலேமின் ராஜா, ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தவர் தான் மெல்கிசேதே. கிறிஸ்துவுக்கு நிழலாய் அறியப்படுகிறவர். சோதோமின் ராஜா புறப்பட்டு வந்து ஆபிரகாமை சந்திப்பதற்கு முன்பதாக எடையில கிராஸ் ஆகி மெல்கிசேதே சந்திக்கிறார். ஏன்னா விழுந்துடக்கூடாது. லோத்து விழுந்துட்டான். அதே போல் ஆபிரகாமை வீழ்த்தும்படி இதோ பொருட்களோடு புறப்பட்டு வருகிறான் சோதோமின் ராஜா. ஹல்லேலூயா. இன்னைக்கும் இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து விலகாமல் இருக்கிறோம்னா ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கிறது, அவர் கிருபையாய் சந்திக்கிறதுனால. ஹல்லேலூயா. என்ன தெளிவு! ஆபிரகாமே, நீ ஜெயிச்சேன்னு நினைக்காத.
அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த தெளிவு இல்லாதவங்களாம் விழுந்துருவாங்க. தேவ சமூகம் தான் இந்த தெளிவை கொடுக்கும். அதனால தான் நான் சம்பாதித்தேன் நான் அப்படி சொல்லக்கூடாது. அவர்காமே அவர் ஒப்பு கொடுக்கலன்னா இந்த பிரயாசெல்லாம் விருதாவாக போயிடும். அவர் ஒப்பு கொடுக்கலன்னா தெளி உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆஹா, அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் எனக்கு ஜெயம் கிடைச்சதா? எஸ். எப்படி ஜெயிச்சீங்க? அவர் ஒப்பு கொடுத்ததுனால, சத்துருக்களை ஒப்பு கொடுத்ததுனால. எப்படி இந்த வீட்டை கட்டினீங்க? கர்த்தர் கட்டினதுனால என் பிரயாசம் விருதாவாகல. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது இஸ்ரவேல் வீடு குடிசை, பார்வோன் வீடு கோபுரம். எத்தனை அடுக்கு பாதுகாப்புக்குள்ள அந்த குடும்பம் இருந்திருக்கும். இஸ்ரவேல் வீட்டுக்கு மேலே ஒரே ஒரு அடையாளம், ரத்தம். அதுக்கு வெளியே கர்த்தர் நிற்கிறார். சங்கார தூதன் வருகிறான். இந்த குடிசைக்குள்ளே இருக்கிறவர்களை அவனால் தொட முடியவில்லை. ஆனால் கோபுரத்துக்கு உள்ளே இருக்கிறவர்கள் அழுகுரல் கேட்கிறது, கர்த்தர் காவாராகில். ஒரு நாள் ஒரு தேவ பிள்ளை, அதான் தேவ சந்திப்பு, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. எனக்கு தெளிவு வேணும், பலன் வேணும். ஏன்னா ஒரு ஒரு யுத்தம் பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்போது நம்முடைய பலன் வந்து குறையும். எப்படி மொபைல் யூஸ் ஆகும்போது சார்ஜ் டவுன் ஆகுதோ, அதே போல் ஒவ்வொரு காரியத்தை கடக்கும்போது, ஃபேஸ் பண்ணும்போது ஒரு தேவ பிள்ளைக்கு பலன் குன்றி போவது உண்டு. ஆமே. நான் எனக்கு அது பலன் வேணும், நிற்க பலன் தாரும். நிற்க முடியாத நிலையில தான் யோசனை பார்த்து கேட்கிறான், நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. யுத்தம் பண்ண பலன் இல்லைன்னு சொல்லணும், நிற்க பலன் இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ காலுண்டி நில் அப்படிங்கிறார். நீ நில்லு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பு. பலன் வேணும், ரெண்டாவது தெளிவு வேணும். ஏன்னா வந்து சத்துரு எப்படி, அவனை ஒரு பக்கம் சவுல் புறப்பட்டு வருகிறான், இன்னொரு பக்கம் சவுல் ஏவல் ஆட்களை அனுப்புகிறான். எந்த பக்கத்திலேருந்து அடி உள்ளனே தெரியாது. அதனால கொஞ்சம் அசதியாக இருந்தால் போதும், சத்துருவானவன் வந்து மேற்கொள்வதற்கு அவன் துடித்து கொண்டிருக்கிறான். அதனால தான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சந்திப்புக்காக, அந்த பிரசனத்துக்காக ஆமே காத்திருக்கணும். ஆண்டவரே அந்த தெளிவு இங்கே பராபரகாமே, நீ ஒரு நாள் அப்படி நினைச்சிடாத. அப்படி நீ நினைச்சிட்டேன்னா நாளைக்கு ஒரு யுத்தம் வரும்போது நீ உன் கையையும் உன்னோடு இருக்கிற 318 பேரையும் நம்புவ. இல்லை கர்த்தர் இந்த தெளிவு இருந்ததுனால. இந்த தெளிவு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், சோதோமின் ராஜா வந்து அவரங்க என்ன சொல்வார், ஆமாம்மா உங்கள் பிரச்சனைக்கு நான் வந்து இல்லை, என் பிரச்சனைக்கு நீங்கள் வாங்கன்னு அங்கே ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வான். அந்த உடன்படிக்கை நாளை சோதோம் அழியும் போது ஆபிரகாமுக்கு பெரிய கண்ணியாக மாறும். கர்த்தர் விடவில்லை. மூன்றாவது, அந்த சந்திப்பில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த உறுதி என்ன தெரியுமா? அதனுடைய 19வது வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமே உன்னை பிளஸ் பண்றவர் பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப சோதோமின் ராஜா வரான், வந்துட்டு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இதை எடுத்துக்கொள்ளும் இதை எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது ஆபிரகாம் கையை மேலே உயர்த்துகிறான். சோதோமின் ராஜாவால் ஆபிரகாமை அடிமைப்படுத்த முடியவில்லை. சோதோமின் ராஜாவுடைய அவ்வளவு பிளானுமே ஒண்ணுமெல்லாம் போச்சு. ஏன்? தேவன் கிருபையினால் ஆபிரகாமை சந்தித்தார். நாளைக்கு ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க எதுக்காக காத்திருக்கணும் தெரியுமா? தேவனுடைய சந்திப்பு. நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது,
இந்த விஷயம் நாளைக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறோன்னு தெரியல, இது எப்படி டீல் பண்ண போறோம்னு தெரியல, நாளைக்கு ஆபீஸ்ல இப்படி ஒரு பிரச்சனை பண்ணணும்னு இருக்கிறாங்க, வீட் குடும்பத்தில் இப்படி ஒரு ப்ராப்ளம் பண்ணு இருக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அப்படி காத்திருந்த இன்னொருவன் தான் யாக்கோபு. 400 பேரோடு கூட ஏசா யாக்கோபை எதிர்கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு, போதும் போதும், காம்ப்ரமைஸுக்கு ஆள் விடுறார் யாக்கோபு. யாக்கோபு இங்கேயா இருக்கிறான், அவ்வளவுதான், ஏய் எல்லாம் வண்டி எடுத்து கிளம்பு, 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான். இந்த ஏசா ஒருத்தனுக்கு பயந்து ஓடினவன் யாக்கோபு. இப்போ எத்தனை பேரோடு வர்றாரு? 400 பேரோடு. வேதம் சொல்லுகிறது அதனுடைய 7 வசனத்தில், யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு, மிகவும் பயந்து. 11 வசனத்தில் ஆண்டவர்கிட்ட பேசும்போது யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு பயந்திருக்கிறேன். ஆண்டவரே, பயந்திருக்கிற ஆண்டவரே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேளுங்கள். நாளைய குறித்த பயம் உங்களை மேற்கொள்ளுதுன்னு தெரிஞ்சிட்டுன்னா அந்த இரவு தூங்கக்கூடிய இரவு கிடையாது. அந்த இரவு தேவ சமூகத்தில் அவருடைய சந்திப்புக்காக காத்திருக்கிற இரவு. இவன் போய் எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு 23 வசனத்தில் எல்லாரையும் அக்கறைப்படுத்துகிறான். 24 வசனத்தில் யாக்கோபு பிந்தி தனித்திருக்கிறான், கர்த்தர் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அப்பொழுது கர்த்தர் வருகிறார். இந்த சந்திப்பு யாக்கோபுக்குள்ளே தைரியத்தையும், யாக்கோபுக்குள்ளே மாற்றத்தையும், யாக்கோபுக்குள்ளே நிச்சயத்தையும் கொடுத்தது. அதன் அடையாளம்தான் 33 அதிகாரத்தில் ஏசாவுக்கு முன்னாக எதிர்கொண்டு போகிறார். ஏசா பக்கத்தில் வந்ததும் சொன்னேன் அல்லவா ஆரம்பத்தில், கர்த்தருடைய சந்திப்புக்கு பிறகு சத்ருவின் சந்திப்பெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஏதோ நினைச்சிட்டு வந்தேன், எனக்கு நேத்துல சொல்லுவாங்க, எனக்கு நேத்து இருந்த கோபத்துக்கு எங்க போச்சு அந்த கோபம்? அந்த கேப்ல தான் அவர் கிருபையினால். சில பாருங்க, சிலர் வந்து சில காரியத்துக்கு சைனே போட மாட்டாங்க என்ன வந்தாலும். ரீசெண்டா ஒரு சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய மகன் சென்னையில் ஒரு காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு எக்ஸாம் எழுதணும், ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு சைனே போட மாட்டேன்னு சொல்லி அந்த காலேஜ் பிரின்சிபால் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வெரி நெக்ஸ்ட் டே அவர் வெளியூர் போகிறாரு, அதுக்குள்ளே வாங்கணும், வாங்கி ஆகணும், இல்லைன்னா அவர் அழுக, அவங்க ஒய்ஃப் அழுக, பையன் அழுக, கண்ணீர் சைனே விடும். நாளைக்கு லாஸ்ட் டேட், நாங்கள் சரி ரைட் ஒரு நாள் இருக்குல்ல, ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். நேற்று வர என்ன வந்தாலும் இவனை எக்ஸாம் எழுத விடவே மாட்டோன்றவர் அடுத்த நாள் சைன் போட்டு கொடுக்குறார். எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்படி நம்ம லைஃப்ல நிறைய கிராஸ் பண்ணியிருப்போம், இனி நிறைய கிராஸ் பண்ண போறோம். நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த இரவு நான் காத்திருக்கிற இரவு. எதுக்காக? கர்த்தரனே கிருபையாய் சந்திப்பார், கர்த்தரனே கிருபையாய் சந்திப்பார். எப்படி என்ன சொல்லி எதுக்கு? யாக்கோபை கட்டி அணைப்பதற்கு அல்ல ஏசா வந்தது, அப்படின்னா எதுக்கு 400 பேரை கூட்டிட்டு வரணும்? எதிர்கொண்டு வருகிறான்,
ஆனா தேவனுடைய சந்திப்புக்கு பிறகு ஏசா வந்து கட்டி பிடிச்சு அழுறான். இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கூட நடக்கல. இதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கட்டி பிடிச்சு அழுதாங்கன்னா என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் தானே மனம் மாறுவார்னு ஒரு, அதுவும் யாக்கோபு செஞ்சதை பார்த்தா கட்டி பிடிச்சி கண்டிப்பாக அழணும். அப்படி தான் பண்ணிட்டு போயிருக்கிறார். ஒரு பசியில் வந்தவனுக்கு கூழு கூட பேரம் பேசி தான் கொடுத்தான். அண்ணன் ரூமில் போய் அண்ணன் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு அண்ணனுக்கே தெரியாமல் அண்ணன் பேரை சொல்லி அண்ணன் மேல விழ வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தேன். ஆனா தேவ சந்திப்புக்கு பிறகு இந்த ராத்திரி வேளையில சில காரியங்களை குறித்து, ஐயோ இப்படி ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்ண போறேனே, நெருக்கமா நெருக்கமா வந்துட்டே, கர்த்தருடைய சந்திப்புக்காக யாக்கோபு பார்த்தீங்களா எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு எப்படி சொல்லியிருப்பார், யாபோ காட்டின் அக்கறைப்படுத்து, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் இப்போ வரேன், ஒரு சின்ன வேலை இருக்குது, இப்போ வரேன். போய் தனித்திருக்கிறான், அழுறான், போராடுறான், விடலை. இந்த நைட்டை நான் விட்டால் இனி ஒரு நைட்டு எனக்கு இல்லை, இதனை விடக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தும் போது, பேசும்போது, வெளிப்படுத்தும் போதும் அசதியாயிடக்கூடாது. பேதுருட்ட வெளிப்படுத்துகிறார், பேதுருவே சாத்தான் ஒரு சோதனையை வச்சிருக்கிறான், சேவல் கூறுறதுக்கு முன்னமே நீ மூணு தடவை மறுதளிக்க போற, இந்த ஒன் நைட்டு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேதுருவே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஒரு ஒன் ஹவர் ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒன் ஹவர் நீ ஜெபம் பண்ணிட்டேன்னா எஸ்கேப்பாயில ஒரு நைட்டு பேதுருவே. இதெல்லாம் என்ன ஆண்டவரே, அசதியாயிட்டார், அசதியாயிட்ட. 3.5 வருஷம் எதுலேயுமே இயேசுவை மறுதளிக்காத, விட்டு கொடுக்காத பேதுரு விட்டுட்டான். தேவன் சந்திக்கிறார், இடைபடுகிறார். சோதனைக்காரன் தோற்று போவானாக. தேவ பிள்ளைகளே, கடைசியில் சவுல் எங்க தாவீதை பார்த்தாலும் கொல்லுவேன் என்று நின்ற சவுல் கடைசியில் தாவீது பக்கத்தில் வந்துட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 26:25 அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, யார் சொல்றா? சவுல், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, யார் சொல்றா? சவுல், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். கொல்ல வந்தவனை சொல்ல வச்சார் பாத்தீங்களா, அவர்தான் நம்ம ஆண்டவர். தாவீது கூட கடைசியில சொல்லியிருப்பார், இனி எங்க நான் வாழ்றது, சத்துருவின் வாயாலேயே சொல்ல வச்சார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆமென். ஆண்டவர் நமக்கான வாக்குத்தத்தத்தை சாமுவேல் வாயில மாத்திரமல்ல, சவுலின் வாயிலே வைத்திருக்கிறார். ஆமென். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சத்தை. ஹல்லேலூயா. ஆமென். அதனால ராப்பாடி போறா கூப்பிட்டு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிடாதீங்க. அது எங்க சர்ச்சில் சொன்னாங்க, சவுல் வாயிலையோ. ஆமென். ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டார்னா கண்டிப்பாக, யாரும் இல்லைன்னா இருக்கிற கழுத வாயை திறந்தாவது நம்மோடு பேச வைப்பார். பேசணும்னு நினச்சி அப்படி பேசினதுனால தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன், சத்தமாக சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஏசபேல் சொல்ற நாளைக்கு இந்நேரத்துக்கு, நாளைக்கு தானே சொல்ற, இன்னைக்கே கர்த்தர் தூதன் அனுப்பி சந்திச்சிட்டார். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஏசபேல் எங்க போச்சு? ஏசபேலுக்கு சவால் எங்க போச்சு? ஏசபேலுக்கு மூர்க்கம் ஒன்று சப்புன்னு ஆயிட்டு
இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தை பேசும்படி நான் மீண்டும் ஏவப்படுகிறேன். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிட்டுனா தாவீது மாதிரி காத்திருக்கிறேன் அவருடைய சந்திப்புக்காக. அந்த சந்திப்பு ரொம்ப அவசியம். மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் பனி போல உருகிவிடும். ஆண்டவரே என்னை கிருபையாய் சந்தியும். நீங்க என்னை கிருபையாய் சந்தித்தால் நான் நாளைய சந்தோஷமா ஃபேஸ் பண்ணுவேன். ஆண்டவரே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எந்த காரியத்தை குறித்து ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? வரும் காரியங்களை குறித்து, வரும் நாட்களை குறித்து இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ரிப்பீட்டடா சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். என் தேவன் தம்முடைய கிருபையினால் ஓரி விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க? இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இயேசுவே இந்த மனுஷன் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல. சாத்தான் கையில மனுஷ கை. ஆமே கலங்கின என்னை கண்டே கடல் மேல் ஆமே. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே ராமகரோ. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஆமென். விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலோ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கொஞ்சம் கூட என்ன தேடி வந்தீங்க? இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து கிருபையப்பா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமென். இந்த மனுஷன் விட்டு கொடுக்கல. ரமகரா ஷலமரா
நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை சந்திப்பார், சந்திப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த கிருபையினால உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க கிருபை செய்தீர், வார்த்தைகளை தந்தீர். எஸ் லார்ட். சத்ரு நெருங்குகையில் ஆண்டவரே, அவன் நெருக்குவதற்கு முன்னமே நீங்க எங்க பக்கத்துல நிப்பீங்க ஆண்டவரே. எத்தனை எத்தனை மரணக்கண்ணிகள் இல்லாமல் போக காரணம், ஆயுதங்கள் முனையற்று போக காரணம், நீங்க கிருபையினாலே எங்களை சந்திக்கிறதுனால அப்பா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா செல்ல வேண்டிய தூரத்தை ஆண்டவரே கொண்டு செல்ல நீங்க இருக்கிறீங்க, தாண்ட வேண்டிய மதில்களை தாண்ட பண்ண நீங்க இருக்கிறீங்க, கடக்க வேண்டிய காரியங்களை கடக்க பண்ண நீங்க இருக்கிறீங்க, லக்கை நோக்கி தொடர பண்ணி முடிவில் மகிமையில சேர்த்து கொள்ள நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. கிருபையினால் எங்களை சந்திக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாமத்துக்கு எல்லாம் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.